ஐடிஐ முடித்த 5 ஆண்டுகள் வரைபட அனுபவம் பெற்றிருப்பின் அவர்களை பதிவு பெற்ற பொறியாளராக பதிவு செய்து கொள்ளும் விதிமுறைக்கு தடை கோரி வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஐடிஐ முடித்து 5 ஆண்டுகள் வரைபட அனுபவம் பெற்றிருப்பின் அவர்களை பதிவு பெற்ற பொறியாளராக பதிவு செய்து கொள்ளலாம் என 2020 ஜனவரியில் அரசாணை வெளியிடப்பட்டது. ஐடிஐ சிவில் என்பது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் தொழிற்கல்வி பயில்வது என்பதால் இந்த கல்வி தகுதியை வைத்து கொண்டு கட்டட விதிமுறைகளை புரிந்து கொண்டு வரைபடம் அல்லது கட்டிடம் கட்டுவது சாத்தியமற்றதாகும் என கூறி உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. ஐடிஐயின் பிற துறைகளான இயந்திரவியல், மின்னணுவியல், மின்னியல் போன்ற துறைகளை முடித்தவர்கள் பொறியாளர் நிலையில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதால் ஐடிஐ முடித்து 5 ஆண்டுகள் வரைபட அனுபவம் பெற்றவர்களை பதிவு பெற்ற பொறியாளராக பதிவு செய்வதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வழக்கில் கூறப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 10ஆம் நாளுக்கு ஒத்திவைத்தது.